ஸ்ட்ரீம் வந்து கட்டாதனால அப்படியே ஆல்ரெடி 360 பிக்சல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு 1080ல் பண்ணோம், நெட் இல்லைன்னு சொல்லி 720ல் பண்ணோம், அடுத்து நெட் இல்லைன்னு சொல்லி 480ல் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று அதுவும் முடியலன்னு சொல்லி நீ 360ல் பண்ணேன், அதுலேயும் ஆஃப்லைன் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஆஃப்லைனில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைனில் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவில் வந்து ஏன் ப்ளூ டீமுக்கும் இன்னொரு டீம் தான் ஃபைட் போயிட்டுருக்கு, பார்ப்போம் யா அது என்ன டீம்னு சொல்லி அப்படியே ரைட்டில் பார்ப்போம். ஸோ பயங்கரமாக ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க நியூ பார் டீம் யா பயங்கர ஸ்ப்ரே DP28. ஸோ காருக்கு எந்த டேமேஜ் அதிகமாக ஆகலை நினைக்கிறேன். ஸோ அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காங்க ஏபெக்ஸ் ப்ரெடேட்டரோட டிரைவர் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வேறு எங்கேயாவது காரை பறக்க விட்டுட்டுருக்கிறாரு. இன்னும் வந்து 44 மெம்பர்ஸ் அலைவாக இருக்காங்க, 15 டீம்ஸ் பேலன்ஸ். ஈவில் குரு வந்து நாக் அவுட் இருக்காரு டப்பன் அவர் காணும்போது. உள்ளே வந்து பொசுக்கி தள்ளிட்டாங்க எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்டெக்ஸ் டீம். ஸோ வர்டெக்ஸ் டீம் வந்து டப்பன் அடித்து காலி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கட்கால க்ளீனாக இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. வேறு ஏதாவது ஸ்குவாட் எங்கேயும் ஃபைட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே டீம் நம்பர் 23 டாக் ராபின். ஸோ அவர் பார்ப்போம். ராக் ராபின் வந்து இப்படி ஹோல்டில் இருக்கிறாரு. ஸோ எங்கே ஃபைட் நடந்துச்சுனா பார்ப்போம். 14 டீம்ஸ் பேலன்ஸ் இருக்காங்க. சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கட் கட் வந்துருக்கு, கடைசியாக வந்துருக்கு ட்ராப் வச்சு பார்த்தா மேபி குவாரிக்கு மேலே வந்து சர்க்கிள் வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். லோன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா M16A4 வச்சுட்டு வீட்டு மேலே இருக்கிறாரு. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க நினைக்கிறேன் டீம் 15ல். நிஞ்சா பிகே டீம் முன்னாடி இருக்காங்க, லோன் மாஸ்டர் வந்து M16A4 வச்சிருக்காரு. பாம் நிஞ்சா பிகே வந்து ஓப்பன் தான் ஓடி இருக்காரு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து எந்த டீம் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா டீம் தான் அடிச்சு ஸ்பாட் பண்ணிட்டாங்க. நிஞ்சா தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம். லோன் மாஸ்டர் வந்து ஸ்பாட் பண்ணிட்டார் நினைக்கிறேன் எனிமையை. ஸோ கை தெரிஞ்சிருக்கு, என்ன அடிச்சிருந்துருக்கலாம். பயங்கர ஸ்ப்ரே பண்ணிருக்காரு நிஜா கமில். ஓகே நைஸ். ஓகே சேட் கேப்டன் மேலே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஸ்ப்ரே பண்ணிட்டு எதுக்கு இந்த ஸ்ப்ரேன் தான் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஓ நைஸ் நிஞ்சா பிகே பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே ஏறிட்டார் அழகாக ஏறி வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி வேற லெவலாக அடிச்சிட்டாங்க. ஓ செம டாக்டிக்ஸு. ஸோ ஓ ஸ்குவாடி முடிச்சிட்டாங்க நிஞ்சா பிகே வேற லெவலியா. யோ எப்படியா ஏறினார் இவர்? ஓகே இந்த டோர் திறந்து ஏறி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பயர் டாக்டிக்ஸு டக்குன்னு இந்த வீட்டு மேலே ஏறி அந்த பக்கம் ஷூட் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. டப்புன்னு இந்த பக்கத்துலேருந்து அடித்து காலி பண்ணிட்டாரு நிஞ்சா ஸ்குவாடு வேறு லெவல். ஸோ நிஞ்சா பிகே இந்த பக்கம் ஏறிட்டாரு, நிஞ்சா கமில் வந்து இந்த பக்கம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஓகே சாட் கேப் டீமை ஒரேடியாக முடிச்சு விட்டாங்க. நைஸ் பிளே ப்ரோ டீம் வேறு லெவல் நிஞ்சா டீம். சரி ஓகே ஐஎம்எஃப் டீமன் டீமை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சர்க்கிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டு தான் வந்துருக்குது, இன்னும் வந்து 11 சைஸில் சர்க்கிள் வந்துடும். ஸோ மேபி பார்க்கலாம். டிவிஜி லவ் கிங். ஸோ அவர் வந்து ஓப்பனில் தான் ஓடிட்டு இருக்காரு, மேபி இந்த ஃப்ளைட்டை நோக்கி ஓடிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். டாப் வச்சு பார்க்கும்போது யா இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். நூப் கேடி வந்து ட்ராப் கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ராப்பில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா யாருமே எடுக்கல. MK14 Level 3 வெஸ்ட் ஹெல்மெட் பேக் இருக்குது, அப்புறம் 7.62 புல்லட். ஸோ நூப் கேடி டீமில் யார் யார் அளவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டீம் 13 வர்டெக்ஸ் டீமுக்கும் இன்னொரு டீமும் வந்து ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ காரை கொளுத்திட்டாங்க ஓப்பனில் கார் டீம் டோலில் பீஸ் ஜிபி. ஸோ அவன் டீமில் எல்லாருமே நாக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் கார் பின்னாடி, ரெண்டு பேர் நாக்கில் இருக்காரு. ஸோ சப்ரஸர் போட்டு எஸ்கேஎஸ் வச்சு அடிச்சிருக்காங்க பயங்கர ஃபைட்டு. ஸோ என்ஆர் ஸ்ட்ரீம் பார்ப்போம் அப்படின்னு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. டப்புன்னு புஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ஆர் ஸ்ரீரம் அவர் வந்து அடிப்பாரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஸ்ரீராம் என்ஆர் ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுக்குள்ளே தான் ஒழிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ ஸ்பாட் பண்ணி ஒரு ராக் வச்சிட்டாரு வேற லெவலாக. ஸோ
டக்குன்னு வந்து இந்த பக்கம் வந்து ஐஎன்வி வார்டெக்ஸ் மட்டும் காலி பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல. ஸோ ஓப்பனில் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்க டீம்மேட் காலியா யா எல்லாருமே காலி ஆகிட்டாங்க. ஸோ கார் இருக்குது, கார் எடுத்து கிளம்பிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள வந்து இயன் ஹார்ட் தப்புன்னு காலி பண்ணிட்டாரு. ஸோ மேபி வேற எங்கேயா பிளேஸ் ஃபைட் பண்ணிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 12 டீம்ஸ் பேலன்ஸ் இருக்காங்க, 35 மெம்பர்ஸ் அலைவாக இருக்காங்க. ஸோ டீம் நம்பர் 15 பார்ப்போம். நிஞ்சா ரவுடி வந்து கார் ஓ யா காரில் 4 பிளேயர்ஸாக அலைவாடாக இருக்காங்க. சர்க்கிள் போகலாம்னு சொல்லி புஷ் பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டீம் 23 யாரையோ பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஓடி வந்துட்டுருக்கிறாரு, படுத்துறாரு டப்புன்னு. நிஞ்சா டீம் வருதுன்னு சொல்லிட்டு யா சுற்றி வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு பிளேயர் வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேடிட்டு ஸ்பாட் பண்ணிட்டாங்க. நிஞ்சா பிக்கே வேற லெவலில் ஸ்பாட் பண்ணி அடிச்சிட்டாரு. ஓகே டப்புன்னு வந்து லூட் அடிச்சு கிளம்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். டைம் அதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏபெக்ஸ் பிரெடிட்டர் டீம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கி எடுத்துகிட்டு இப்போ தான் சர்க்கிள்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஏஆர் க்ரூட் வந்து அவங்களோட டீம் மேட்ச்சில் வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஓகே பக்கி பறக்க விட்டு சும்மா ஓகே வேறு ஏதாவது டீம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டீம் நம்பர் 3 ஸ்பாட்டா ரிஷி அண்ட் தென் ஸ்பாட்டா ஜிடி கோகு. ஸோ டோட்டலாக ஒரு கிலோ எடுத்துருக்காங்க டீமில். ஓகே நூப் டீம் இந்த பக்கம் இருக்காங்க. நூப் கேடி வந்து ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போம். ஸோ கேடி வந்து ஹோல்ட் பண்ணி விளாட்லான்னு சொல்லிட்டு நூப் கேடி மட்டும் படுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ ஓடிஎஃப் நூப் நூப் எம்ஜி நூப் ஓடி எல்லாம் வந்து காலி ஆகிட்டாங்க. மேபி எதனாலன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே நூப் கேடி பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் ஓடிட்டுருக்காரு. ஸோ பார்ப்போம் சர்வே பண்ணி எப்படி தப்பிக்கலாமான்னு பார்க்குறேன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா MK14 இருக்குது, தாராளமாக போய் எடுக்கலாம். அந்த ஸ்குவாட் பக்கத்தில் இல்லை. எப்படி ஆனால் டீம் நம்பர் 15 வந்து கார் எடுத்துட்டு டப்புன்னு வந்துட்டாங்கன்னா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இப்போ வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார் எடுத்துட்டாங்கன்னா டப்புன்னு வந்துடுவாங்க. ஸோ டீப்பன் நோ கேடி வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பார்ப்போம். இல்லை அப்படியே அந்த ஆப்போசிட்டாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூ டீம் நம்பர் 18 இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து டீம் 15 ஒருத்தர் நாக் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். பேட் நந்தாவை இந்த டீமில் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்காங்க. பேட் நந்தா வந்து காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். யா ப்ரே பண்ணோடனே ஓடிட்டாரு. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் டேக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மோக்கை போட்டாங்க, ஸ்மோக்கை போட்டு அப்போ கூட கார் நிறுத்தலை. காரில் ஒரு எட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நிறுத்துறாங்க. நிஞ்சா டீம் வேற லெவலில் அப்ளை பண்ணிருக்காங்க. மேபி வேறு ஏதாவது டீம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டீம் 25 DWU ஹர்ஷிக் அவர் வந்து டீம் நம்பர் 11 வந்து ஸ்பாட் பண்ணிட்டாரு. யா ஓப்பனில் விளாண்டுருக்கவங்களை போட்டு அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓ ஓப்பன் இல்லையா, அது கிளிச்சில் தான் அப்படி தெரியுது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள மேபி ஸ்பாட் பண்ணியிருக்காருன்னு தெரியல, பார்ப்போம். யா இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா பேரில் ஒருத்தர் வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அவர் தான் அந்த டீம் நம்ம 25 இருக்கிறவர். ஸோ அவரை ஸ்பாட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ காலி ஆகிட்டார். ஒரு 8 தான். ஓகே ஸ்மோக்கை போட்டு ரிவியூ பண்ணலான்றதுக்குள்ளே அவரை போட்டாங்க. அப்படியே திரும்பி இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டீம் நம்பர் 11 இருக்காங்க, IMF டீம். ஸோ அவங்க வந்து அடிக்கவே இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே தான் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ எங்கேருந்து அடித்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த்குமார் டீம். யா இந்த இடத்துல மரத்துக்கிட்ட கவர் எடுத்துட்டுருக்காங்க இல்லையா, இந்த டீம் தான் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படி அரவிந்த் குமார் டீம் வந்து புஷ் பண்ணலாம்னு சொல்லி வருவாங்கன்னு நினைக்கிறேன். டிடபிள்யூ ஆர்ஷிக் டீம். ஸோ யா அந்த பக்கம் டிவி டிடபிள்யூ டீம் கிட்ட ஒரு பயம் போயிட்டு. ஸோ பெஸ்ட் வந்து கழட்டி போட்டார். டப்புன்னு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் நம்பர் ஐஎன்வி 13 டீம் வந்து லெஜண்ட் டீம். ஸோ ஐஎன்வி லெஜண்ட் டீம் இந்த இடத்துல தண்ணி பில்டிங் கிட்ட வந்து தண்ணிக்குள்ள வந்து ஒரு ட்ராப் வந்து விழுது. ஸோ பார்ப்போம் யாராவது வந்து இந்த ட்ராப் எடுக்க வராங்களான்னு சொல்லிட்டு டீம் நம்பர் 13 எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். ஸோ கார் ஒன்று போகுது. ஸோ அந்த கார் ரெஸ்பெக்டேட் பண்ணுவோம். 4 பிளேயர் உள்ளே இருக்காங்க ஸ்பாட்டா டீம் ஃபுல்லாக. ஓகே கார் கவுந்துச்சுன்னு வச்சுட்டு எல்லா பிளேயரும் இறங்கிட்டாங்க. ஸோ ஓகே ஸ்பாட்டா ரிஷி வேறு லெவலில் இருக்குது பேக்கு. ஐஎன்வி லிஜெண்ட். ஓகே யாருக்கு நேடப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏபெக்ஸ் ப்ரெடிட்டர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேவங்க சாண்டேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. பார்ப்போம் மலை மேலே இருக்கிறவங்களாம் ஒரு ஒருத்தர் ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போம். நிஞ்சா நிஞ்சா ரவுடி நிஞ்சா பிகே. ஸோ எல்லாம் வந்து ஓரளவுக்கு சர்க்கிள் உள்ள என்டர் ஆக போகிறாங்க. மேபி இயான் ஹார்ட் ஸ்பெக்டேட் பண்ணுவோம். ஸோ டீம் நம்பர் 11 ஸ்பாட் பண்ணிட்டாங்களா, டீம் நம்பர் 11 வந்து காரில் ஏற போகிறாங்களா என்னன்னு சொல்லி பார்ப்போம். நான் நேடு புக் பண்ணிட்டாரு, டப்புன்னு போடுறாரு. ஸோ நேடு பார்க்கறதுக்கு அவங்க பக்கம் டீம் போய் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே நேரு இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போட்டிருந்தா எல்லாரும் நல்லா காலியாக இருப்பாங்க. ஸோ ஜீப் வந்து ஏற்ற முடியாமல் தப்பிச்சுட்டு இருக்காங்க பயங்கரமாக. ஸோ ரெண்டு நாள் வச்சுருக்காரு நினைக்கிறேன் ஈவில் மோகன், ஒரு நாள் வச்சுருக்காரு மேபி நிஞ்சா டீமுக்கு வேறு அந்த பக்கம் ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு, பயங்கரமான ஃபைட்டு தான். ஸோ ஸ்பெக்குலேட் பண்ணி பார்ப்போம். எஸ்ஆர் ஹெசன் டாக் யா ஓகே நிஞ்சா ரவுடி நாக் அவுட் பண்ணி முடிச்சு விட்டு போகிறான்னு நினைக்கிறேன், அப்படியே நாக் அவுட் ஆனவரை. ஸோ யா முடிச்சு விட்டாரு நிஞ்சா ரவுடி முடிச்சு விட்டாரு. ஓகே அவர் டீமேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டேட் நந்தா அவர் இருக்காரு, மேபி இந்த பக்கம் ஒரு ஃபைட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நூப் நூப் டீம் பக்கத்தில் ஏஆர் குரூட் வந்து யாரோ வந்து நாக் வைக்க போகிறாங்க. யா யார் நூப் விகே இந்த நாக் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் டீம் நம்பர் சிக்ஸ்லேருந்து. ஸோ அவர் ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போம். கான்டிலேருந்து எயிட் எக்ஸ் போட்டு டப்பு நடிச்சிருக்காரு. ஏஆர் குரூட் காலியாக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து ஐவியூவில் போயிட்டு மேலே போய் பார்த்துலாம், மேலே ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. யா ஓகே இந்த பக்கம் டீம் த்ரீ ஸ்பாட்டா டீம் பக்கத்தில் தான் ஃபைட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டா கோகு ஃபோர் எக்ஸ் போட்டு ஒருத்தர் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸ்பாட்டா சக்தி யா டிபி டுவெண்ட்டி வச்சு இப்போ தான் முடிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ரெண்டு கில் எடுத்துருக்காங்க. ஓகே யா வாட்டெக்ஸ் டீம் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கிறாங்க. டீம் தேர்ட்டீன் ஃபைவ் கில்ஸ் டோட்டலாக வந்து ஐஎன்வி வாட்டெக்ஸ் எடுத்திருக்காரு. டோட்டலாக டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் கில்ஸ் எடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து எயிட்டீன் பிளான்ஸ் இருக்காங்க, பயர் ஸ்ப்ரேயாக இருக்குது. ஸோ வேறு எக்ஸ்பெக்டேட் பண்ணி பார்க்கலாம். டீம் த்ரீல பார்த்தீங்கன்னா ரிஷி வந்து ஓப்பன் படுத்துட்டு பேண்டேஜ் போட்டுருக்காரு. விகே மேபி வந்து எயிட் எக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ மறுவாரம் மேலே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜோனில் தான் இருக்காரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான், பார்ப்போம். ஓகே ஐஎம்எஃப் கவி ஓகே ஸ்பாட்டா ரிஷி பயங்கரமாக இட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஹெல்த்து கம்மியாக இருக்குது. ஸோ அவர் இன்னும் வந்து ரெக்கவர் பண்ணல அவர் ஹெல்த்தாக. டிவிஜி லவ்கிங் வந்து ஸோ ஓகே இந்த பில்டிங்லேருந்து பயங்கர ஃபைட் டீம் தேர்ட்டீன் பில்டிங்லேருந்து. ஸோ தேர்ட்டினா லெவனா ஈவில் மோகன் ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போம். ஸ்ப்ரேவாக போட்டு தள்ளிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஈவில் மித்துன் சாரி மோகன் இல்லை ஈவில் மித்துன். ஸோ இப்போ பார்த்தாலும் மோகன் 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 வருது. செவன் ஃபிஃப்டி ஸ்ப்ரே போட்டிருக்காரு கார்னர் ஸ்கார்டில். ஓகே மேடை போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி இந்த பக்கத்துலேருந்து. ஸோ ஐஎன்வி லெஜெண்ட் டீம் ஸ்பெக்டேட் பண்ணிருக்காங்க. பில்டிங்குள்ளே இருக்காங்க, மேபி அவங்க அடிக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். மேபி அவங்க பில்டிங் விட்டு வெளியே இருந்தால் அடிக்கலாம், ஆனால் வரல. ஸ்பாட்டா ரிஷி டீம் ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டா ரிஷி டீம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டீம் நம்பர் ஈவில் சூர்யா டீம் அப்படியே பின்னாடி ஐஎன்வி வொர்டெக்ஸ் டீம். ஸோ இன்னும் வந்து ஏழு டீம் பேலன்ஸ் இருக்காங்க, டுவெண்ட்டி மெம்பர்ஸ் அளவாக இருக்காங்க. ஸ்பாட்டா கோ ஓப்பன் வந்து மொத்தமாக அடிச்சிருக்காரு. ஓகே டேட் நந்தா வந்து நாக் அவுட் இருக்கிறாரு. ஸோ நிஞ்சா கமல் கமல் வந்து முடிச்சு விட போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே ஐஎம்எஃப் யுவன் தான் முடிச்சு விட்டுருக்காரு. ஸோ ஓகே இன்னும் வந்து ஐஎம்எஃப் டீம் வந்து இவங்க ஸ்பாட் பண்ணுவாங்க. நிஞ்சா ரெண்டு பேர் படுத்திருக்காங்க இந்த பக்கம் தான் ஓப்பனில். ஸோ ஒரே நேடு தான் ஐஎம்எஃப்ல எல்லோரும் காலியாக போகிறாங்க. மேபி நேடு போட்டிருக்கலாம். நிஞ்சா டீம் படுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓகே ஐவியில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நிஞ்சா கமல் வந்து முடிச்சுட்டாங்க. நிஞ்சா ரவுடி மட்டும் தான் இடத்துல படுத்துருக்காரு. ஸோ அவரையாவது ஸ்பெக்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே இங்கே பாடுக்கல மேபி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காரு. ஓகே சர்க்கிள் போய் ஆகணும். சர்க்கிள் வேறு வந்துருச்சு. யா நிஞ்சா ரவுடி வந்து தப்புன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு நினைக்கிறேன். பைக் எடுத்துகிட்டு ஓகே எப்படி இதுக்கு மேலே அது பைக் எடுத்துகிட்டு போனால் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பைக் விட்டு இறங்கிட்டு டக்குன்னு வந்து சர்க்கிள் உள்ள என்ட்ரா போகிறாரு. ஐஎன்வி டீம் இன்னும் அதே ஸ்பாட்டில் தான் இருக்கிறாங்க. மேபி அவங்க உள்ளே வரதுக்கான சர்க்கிள் உள்ளதாக இருக்கனால அவங்க வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இல்லை, பார்ப்போம். ஓகே பயர் ஸ்ப்ரே க்ளோஸ் ஆகல. ஓகே ஓகே டீம் லெவன் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீம் த்ரீலேருந்து பயர் ஃபீட் போயிட்டுருக்கு. ஐஎம்எஃப் மேக்ரோஸ் அடிச்சிட்ருக்காங்களா. ஸ்பாட்டர் இஷ்யூ வந்து பார்த்துட்டு லூட் அடிச்சிருக்காரு. ஐவியில் பார்க்கலான்னு பார்த்தா மூவ் ஆக முடிஞ்சிக்குது. ஓகே ஐஎம்எஃப் மேக்ரோஸ் மேலேருந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் நல்லா இருக்குது ஸ்பாட்டர் டீமுக்கு. ஆனால் ஸ்பாட்டா டீம் வந்து இந்த பக்கத்துலேருந்து யாரும் டேக் பண்ணியிருக்காங்க. டீம் நம்பர் நிஞ்சா ரவுடி வந்து ஸ்பாட்டா டீம் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிஞ்சா ரவுடி வேர் இஸ் த நிஞ்சா ரவுடி. ஓகே இங்கே நிஞ்சா ரவுடியை காணோம். எங்கேருந்து அடிச்சாருன்னு தெரில. ஸோ நிஞ்சா ரவுடி முடிச்சுட்ருக்கேன். ஓ நிஞ்சா ரவுடி இங்கே தான் படுத்திருக்காரு. சூப்பர் நாலு கிலோ எடுத்திருக்காரு நிஞ்சா ரவுடி.
ஓகே, என்ன நாலு டீம் பேலன்ஸ் இருக்காங்க. ஐஎம்எஃப் டீம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஎன்வி டீம் அண்ட் தென் நிஞ்சா ஐஎன்வி, இன்னும் வந்து ரெண்டு டீம் ஈவில் டீம் ஐஎம்எஃப் டீம். ஓகே, நாலு டீம் வந்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஸ்மோக்கை போட்டு இப்போ தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கிறாங்க நினைக்கிறேன். ஓகே, ஐஎம்எஃப் டீம் மேபி வேறு ஏதாவது டீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரலில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டீம் நைன்த் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கில் ஆறு கில் எடுத்திருக்காங்க. லெவன்த் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கில் தான் எடுத்திருக்காங்க. ஈவில் டீம் ஈவில் மித்தன் மட்டும் ஒரு கில் எடுத்திருக்காரு. ஐஎன்வி லெஜெண்ட் வந்து நாலு கில் எடுத்துருக்காரு. யார் கொடுத்து போகிறாருன்னு நினைக்கிறேன், மேபி கார் பயங்கர டேமேஜ், ஆனால் இவங்க டீம்மேட்டில் பயங்கர டேமேஜ். ஸோ ரிவே பண்ணி வர காரை கொடுத்து வரேன்னு பார்ப்போம். ஓகே, டீமே முடிச்சு விட்டாங்க. இந்த பக்கத்தில் வந்து ஈவில் முத்தன் யா கடைசியாக வந்து கலக்கிட்டு போயிட்டாரு ஈவில் முத்தன். ஸோ மேட்ச் முடிகிறதுக்குள்ளே டப்புன்னு ஐவியில் போய் பார்ப்போம். இன்னும் மூணே டீம் தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஐஎன்வி டீமில் வந்து மூணு பிளேயர்ஸ் அலைவாக இருக்காங்க நினைக்கிறேன். நிஞ்சா ரவுடி சோலோவாக தனியாக படுத்திருக்கிறாரு. இந்த பக்கம் ஈவிலில் நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நாலு ஒன்று ஏழு நாலு ஒன்று ஓகே யா எயிட் பிளேயர்ஸ் அலைவாக இருக்காங்க. ஐஎன்வி ஓட்டெக்ஸ் இந்த பக்கம் தான் படுத்திருக்காரு. மேபி வந்து இவர் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாம். எந்த ஸ்டார் நினைக்கிறேன், மேபி இந்தியா ரவுடி வீட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐவிலிருந்து பார்த்து வச்சுக்கலாம். ஈவில் சூர்யா வந்து இந்த பக்கம் நிஞ்சா ரவுடி கிட்ட வந்துட்டார். ஸோ நிஞ்சா ரவுடி வந்து வெயிட் பண்ணுறாரு. ஸோ கடைசியாக அடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வியூலேருந்து பார்ப்போம் யாராவது தெரியலாங்களா சொல்லிட்டு. ஸோ யா தெரிஞ்சிச்சு. ஸோ நேடு வேறு போயிட்டு பயங்கரமாக நேடு மூலட்டோவில் பயங்கரமாக இருந்துச்சு. யா இவரு ஒரு நேடை போட்டு விட்டார். ஸோ காலி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்வி டீமில் யாராவது ஒருத்தர் காலி ஆகிறா. யா பாதி எழுத்து காலி. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்டெக் டீமில் ரெண்டு பேர் வந்தாங்க. ஸோ ஐஎன்வி ஒர்டெக்ஸ் பயங்கரமாக அடிச்சுட்டு முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐஎன்வி ஒர்டெக்ஸ் முடிஞ்சிட்டாரு. ஸோ கன் இப்போ தான் மாற்றிருக்காரு டிபி டுவெண்ட்டி எயிட்டை. ஸோ ஐவியிலேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிஞ்சா டீமில் இன்னொருத்தர் நிஞ்சா ரவுடி வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. டிபி டுவெண்ட்டி எயிட்ல பயங்கர ஸ்ப்ரே. ஸோ ஸ்மோக்கை போட்டு விட்டாங்க ஃபுல்லாக நிஞ்சா ரவுடிக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். லயன் ஹர்ட்டுக்கு ஒரு நேடு வந்து விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மோக்குள்ளே மேபி அடி விழுத்துக்கான. நிஞ்சா ரவுடி வந்து தெரியாமல் எழுந்திரிச்சு ஓடிட்டாரு. ஸோ சர்க்கிள் வர்றதுனால தான் போனார். ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பயங்கரமான சர்வ். ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணார், சர்வே பண்ணார். ஸோ லயன் ஹர்ட் பார்த்தீங்கன்னா வந்து காலி, யார் சர்க்கிளே காலின்னு நினைக்கிறேன். கடைசியில் கில் எடுத்துட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக் ஓட்டிட்டார். இன்னும் ஒருத்தர் யா இன்வி லெஜெண்ட் இருக்காரு, ஐஎன்வி லெஜெண்ட். ஸோ பாபம் அவர் வந்து ஒரு கில் முடிச்சு விட்டாரு. ஐஎன்வி லெஜெண்ட் வந்து மூ ஓம் இருந்தா ஓகே. பாப்போம் நேடாக போட்டு தள்ள போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் காலிகிட்டே வந்து ஒரு நேடு வந்திருக்கு. ஸ்டன்னா ஓகே, ஸ்டன்னை போட்டு விட்டு இப்போ வந்து நேடு போட்டு விட்டாங்க. அவர் வந்து படுத்தா இருக்காரு, நிற்கிற மாதிரி பொசிஷன் வந்து தப்பாக ஸ்பெக்டேட்டில் காமிக்குது. ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கு பார்த்திங்களா. இருந்தாலே வந்து ஓகே முடிச்சு விட்டாங்க. டோட்டலாக வந்து மேட்ச்சு ஃபினிஷு. ஃபஸ்ட்டு வந்துருக்க டீம் பார்த்திங்கன்னா ஈவில் சூர்யா அண்ட் தென் ஐஎம்எஃப் ரெண்டு பேர் காம்பினேஷன் போட்டு ரெண்டு டீம் வந்திருக்கு. ஈவில் மித்துன் மூணு கில், ஈவில் சூர்யா மூணு கில், அண்ட் தென் ஐஎம்எஃப் கவி அண்ட் தென் ஐஎம்எஃப் வாடி வந்து ஜீரோ ஜீரோ கில்ஸ் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஆறு கில் எடுத்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க ஈவில் அண்ட் தென் ஐஎம்எஃப் டீம். ஸோ செகண்ட் வந்து கிளப் பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப் டீமில் ஐஎன்வி டீமில் வந்து மூணு பிளேயர் தான் என்ட்ரானாங்க. ஐஎன்வி ஒர்டெக்ஸ் லெஜெண்ட் அண்ட் தென் இயன் ஹார்ட் அவங்க. ஓகே, டோட்டலாக ஃபிஃப்டீன் கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, தேர்ட் வந்து டீம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா பிகே வேற எல்லாம் டீமு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பயங்கரமாக யூஸ் பண்ணி ஆடினாங்க. நிஞ்சா பிகே சிக்ஸ் கில்ஸ் எடுத்திருந்தாங்க. நிஞ்சா ரவுடி வந்து கடைசி வரைக்கும் சர்வே பண்ணி பயங்கரமாக கில்லாக எடுத்தார். அவர் கடைசியில் எல்லாத்தையும் நாலு தான் வச்சதை தவிர யாரும் வந்து கில் அவர் விளையாடுக்கிறனால நிஞ்சா ரவுடி வந்து நாலு கில். ஓகே, அண்ட் தென் தேர்ட் வந்து டீம் பார்த்தீங்கன்னா பேட் நன் தேர்ட் பிளேயர் வந்து பேட் நந்தா, டேட் நந்தா, பேட் நந்தாவா. ஓகே, பேட் நந்தா ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம். நிஞ்சா கமல் ஜீரோ கில்ஸ். ஸோ டோட்டலாக வந்து டுவெல் கில்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டீம் வந்து சிக்ஸ் கில்ஸ், செகண்ட் டீம் ஃபிஃப்டீன், தேர்ட் டீம் வந்து டுவெல் கில்ஸ். ஸோ மற்ற டீம்ஸ்லாம் வந்து அப்படியே காங்கிறேன். ஐஎம்எஃப் டீம் நல்லா பயங்கரமாக இருந்தாங்க. ஸ்பாட்டாக டீம் பயர்ல விளாண்டாங்க. நூப் டீம் பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கடைசி காலி ஆகிட்டாங்க. கடைசி வரைக்கும் சர்வை பண்ணி வின் பண்ணல. ஸோ ஓகே, மற்ற டீம்ஸில் வந்து அப்படியே காமிக்கிறேன். டோட்டலாக வந்து இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ஸ்லாம் என்ட்ரு ஆயிருந்தாங்க. ஒரு செவன்ட்டி மேலே வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு மேட்ச்சில். ஸோ ஓகே, த்ரீ சிக்ஸ்டி பிக்சலில் வந்து ஸ்பெக்டேட் பண்ணிட்டுருந்தேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து டப்புன்னு அப்படியே ரெக்கார்டை போட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ பாப்போம் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சோ அவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோ யாராவது லேட்டாக பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா டப்புனு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து ரூல்ஸ் மேட்சஸ் இருக்கும், ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலையும். ஸோ ஓகே, பாய்.